வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போனால், ரேசிங் பீஜனை பார்த்தனா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உடனே கூட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போகலாம். சாதாபுரா கர்ணபுரம்லாம் இருக்கும். இந்த நார்மல் பிஜனுக்கும் இந்த ஹோமிங் பிஜனுக்கும் பார்த்தீங்கன்னா இதான் வித்தியாசம். அந்த பேக் மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ப்ளஸ்ஸு இந்த பவுடர் கோட்டிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்னும் வந்து ரேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் தான் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு போயிடும். அதெல்லாம் அவங்க லாஃப்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸு ப்ளஸ் குவாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபீல்டில் இருக்க முடியும். இப்படிலாம் பண்ணுறோமே, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆ ஓகே, இதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஹாப்பிக்காக தான் புறா வளர்க்குறோம். இதனால் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. செலவும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செலவு பார்ப்பாங்க, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். கொண்டுமே பைசாவே இல்லாதவங்களும் புறா வளர்க்கலாம், நல்ல பைசா இருக்கிறவங்களும் புறா வளர்க்கலாம். அது நம்மளுடைய இது தான், நம்ம எப்படி புறா பழக்கப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி. ஆனால் கரெக்டாக தீனி தண்ணி எல்லாம் வச்சிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான், இப்போ தேனாம்பட்டை குமார்னா தெரியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புறாவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. ப்ளஸ் வெளியெல்லாம் போனால் கூட ஓரளவுக்கு என்ன தெரியுது கனமட்ட குமார்னா. இதுக்கு வந்து என்னுடைய மெயின் காரணமே இந்த புறா தான். ஒரு விஷயம் இது. ஓகே, இந்த சர்டிஃபிகேட்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்க சொன்னீங்க एक्चुअली. ஆமா, பாத்தீங்கன்னா நான் 2010ல இருந்து ரேஸ் ஓடுறேன் ஆல்மட்ரா சோமர் கிளப்ல. கடந்த 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த சாம்பியன்ஷிப் பட்டேன். இந்த 2020ல தான் நான் சாம்பியன் ஆனேன். அதனால இந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய கனவுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கனவு ஆனது வந்து இந்த 2020 சாம்பியன் ஆல்மட்ரா சோமர் கிளப்ல சாம்பியன் ஆயிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான். மற்றபடி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் அந்த கிளப்ல போய் சேர்ந்தது. ப்ளஸ் என் வாதியாருங்க, என் கூட இருக்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பசங்க இவங்கெல்லாம், அதில் தம்பி பையன் இன்னொருத்த கிரிதரன் இருக்கான், அவன் வந்து இப்போ வரல. எல்லாம் இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து இன்னைக்கு தேனாம்பட்டை குமார்னா தெரிகிற அளவுக்கு இருக்கிறோம். உங்களோட பேர், உங்களோட லாஃப்ட் வந்து எங்க வச்சிருக்கீங்க, டீடைல்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்க. என் பேர் வந்து தேனாம்பட்டை குமார். தேனாம்பட்டை குமார்னா இந்த ஏரியா பேர் தேனாம்பட்டு. ஓகே, நிறைய எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா பொதுவாகவே குமார்ன்ற பேர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கிளப்லேயே அந்த மாதிரி இருந்தாலும் நான் அந்த தேனாம்பட்டை ஏரியா வச்சுருந்தேன். கடைசியில் அதுவே நம்மளுடைய தேனாம்பட்டை குமாராக மாறி. பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாகவே வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களோட லாஃப்ட் வந்து எங்கே இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேருந்து நமக்கு அண்ணா அறிவாலயம் இருக்கும், அதுக்கு பேக் சைடில் தான். ஓகே, நம்மளுடைய லாஃப்ட் இந்த ஏரியா பேரே தேனாம்பட்டு தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அதனால தான் நான் தேனாம்பட் குமார்னு வச்சுருக்கிறேன். ஓகே, என்னென்ன பீஜன் வந்து வச்சுருக்கீங்க? ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே ஹோமர் புறா தான், ரேசிங் பஜின் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இது எல்லாமே ஹோமர் தான். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு பேர் அந்த மாதிரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஸ்டாக் பேர்ட் லாஃப்ட்டு. ஸ்டாக் பேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீமேல் இருக்கும், இந்த பக்கம் மேல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மேல் ஃபீமேல எல்லாருமே பிரித்து தான் வச்சுருப்போம். ஏன்னா எப்போவுமே ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரீடிங் ஆகி புறா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பிரித்து தான் வச்சுருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லாஃப்ட்டு பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல். ஓகேண்ணா, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கும், ப்ளூ செக்கர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், செக்கர் ஒயிட் லைட்டாக அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கலரு. பார்த்தீங்கன்னா இது சூமன்,
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2010 இந்த லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். பெங்களூரில் எடிசன் சார் இருப்பாங்க, எங்கள் நோயல் கண்ணன் சார், டாக்டர் நோயல் கண்ணன் சார் மூலமா போய் இந்த லைன் வாங்கினேன். அந்த லைனில் எனக்கு கொஞ்சம் சக்ஸஸும் பண்ணியிருக்கு, அதனால நான் இந்த லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக? ஒரு 2015 இருக்கும். 2015 அப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட் நல்லாவே எனக்கு ரிட்டர்ன் ஆகலை 200-300. அப்போ 400 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் போர்டு முடிகிறதுக்கு இருக்குது. அப்போ வந்து 4 ரூபா தான் போர்டுக்கு வந்திருந்தது. அந்த முடிகிற நேரத்தில் இந்த சூமன் இதனுடைய தாத்தா தான் வந்துச்சு. அது வந்ததும் பார்த்தீங்கன்னா 5th place ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துச்சு. அதே புறா அடுத்த வருஷம் அதே இதில் பார்த்தீங்கன்னா 400 அப்புறம் 500 வச்ச ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 4th place பண்ணி கொடுத்தது. அதே வருஷமே அது 550. அடுத்தது பார்த்தீங்கன்னா 750 பலஷாலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து 4th place பண்ணி கொடுத்தது. அதனால் வேண்டி இந்த புறாவை நான் அப்படியே அந்த லைனை மெயின்டைன் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் குட்டியே எடுக்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் எடுப்பேன். இந்த இது அதனால் இந்த சூமன் கலரை உங்களுக்கு காட்டுறேன். பொதுவாகவே வந்து ப்ளூ செக்கர் தான் நிறைய இருக்கும். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே தெரியும் இதனுடைய உடம்பு கண்டிஷன்லாம் பார்க்குறது, பாடி கண்டிஷன்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட்டட் புறா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆஷ்லி சார் என்னுடைய குரு, அவர் தான், அவருடைய புறாவை நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பாடி ஷேப்லாம் வந்து பெருசாக இருக்க மாதிரி நல்லா இருக்கும் இதில். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் அடுத்தது இந்த பீஜன் பற்றி சொல்லுங்கண்ணா. இதுவும் வந்து ஸ்டாக் பேர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது எனக்கு ரேஸில் பறந்துச்சு. 550 அப்புறம் நான் இதை ரேஸில் விடலை. ஒரு 2.5 கல்லி 3 கல்லி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 550 வரைக்கும் பண்ணுச்சு. அந்த வருஷத்தில் வந்து 200, 300, 400, 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போர்டுக்குள்ளேயே வந்திருந்தது. 2 சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்குது. இது வந்துடைய அம்மா அப்பா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பேர்ட் தான். இது என்னுடைய வாத்தியார் ஆஷ்லே சாரோட லைன் தான் இது. அதனால் இந்த பேர்ட் பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இது இதனுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இதனுடைய குட்டி லாஸ்ட் இயர் எனக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு, 550 பறந்துருக்கு. ப்ளஸ் இந்த வருஷம் எடுக்கிற குட்டி கண்டிப்பாக அடுத்த வருஷம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த புறாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பார்த்தாலே நார்மல் பீஜனுக்கும் இந்த ரேசிங் பீஜனுக்கும் வித்தியாசம். ஆமாண்ணா, நீங்கள் கொடுக்குற பீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் மாதிரி இருக்குது. கீழே கை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ராட் சைஸ் செம்மையாக தெரியுது. அப்படி இருந்தால் தான், ஏன்னா இப்போ நம்ம வந்து ரேஸ் வின் பண்ணணும்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புறா ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி ஓவரால் இந்தியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புறா மெயின்டெனன்ஸ் எல்லாருமே பண்ண கற்றுக்கிட்டாங்க, நல்லாவே வின் பண்ணவும் கற்றுக்கிட்டாங்க. இது இடையில போட்டி போட்டு நம்ம எப்படி வின் பண்ணுறோன்றது தான் இது. அப்படின்னும் போது புறா வந்து ரொம்ப கண்டிஷனாகவும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும், இல்லைன்னு சொன்னால் அடிக்க முடியாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புறா இவர்கிட்ட கொடுக்குறேன். இதுவும் ஒரு ஹேண்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இப்போ இது செம்மையாக இருக்குண்ணா, அதுக்கு மேலே ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குண்ணா இது. ஸோ எப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணுறீங்க? இது வந்து பிளட் லைன் தான். இது வந்து இதுவும் எங்கள் சாரோட புறா தான், இம்போர்ட்டட் புறா. இதனுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்னு ஒரு கிளப்பில் வந்து டாக்டர் இவர் ஓட்டினாங்க. அவர் பேர் வந்து லியோ சார்னு ஓட்டினாங்க. அதை 200 ஃபஸ்ட் அடிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது, வேகமாக வருமானு கேட்டால் 200 ஃபஸ்ட் அடிச்சிருக்கு. 200 என்னமோ நிறைய புறாங்க கலந்துக்கும் ரேஸில், அந்த அவ்வளோ புறா கலந்துக்கிட்டுல இது வின் பண்ணியிருக்கு இதனுடைய தாத்தா. பாருங்களா இப்படி இருக்கு அந்த புறா. இது ஷார்ட் டிஸ்டன்ஸில் வரும், வேகமாக பார்க்குறதா உடம்பு அப்படி இருக்கும் பெருசாக, ஆனாலும் கண்டிப்பாக நல்லாவே புறா பறக்கும். இது எல்லாமே இம்போர்ட்டட் புறாவில் எடுத்தது தான். ஓகே, இதுக்கு முன்னாடி சைனா புறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சைனா புறானா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு, அதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் மெட்ராஸ் கிளப்பு ஓமர் கிளப்போட பிரசிடென்ட் ஏஆர் தன்சிங் அண்ணாச்சி வந்து இது எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ப்ரீடிங்காக நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா புறான்றது எப்படின்னா இந்த ரிங்கு காட்டுறேன் பாருங்க, சைனா ரிங்கு இதுதான். ஆமாம், தெரியுதுங்களா? எழுத்தெல்லாம் பாருங்க, எழுத்து பார்த்தாலே தெரியும் சைனா ரிங்கு, தெரியுதுங்களா? பார்கோட்லாம் இருக்கு இதில். அதனால வேண்டி இது சைனா புறா. இது இங்கே சார் அண்ணாச்சி வாங்கினாங்க, அதோ காலில் இது வந்து சிப்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஹேண்ட்லிங்கே செம்மையாக இருக்குண்ணா, அப்படியே துரு துருன்னு இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த கீழே பிடிக்கும் போது அந்த பீஜன் ஃபுல் இதுவே தெரியுது. அதுதான் இந்த ஓமரோட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இப்போ நார்மல் பீஜனுக்கும் சாதா புறா கர்ணப்புறாலாம் இருக்கும்.
இந்த நார்மல் பிஜனுக்கும் இந்த ஹோமிங் பிஜனுக்கும் பார்த்தீங்கன்னா இதான் வித்தியாசம். அந்த பேக் மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ப்ளஸ்ஸு இந்த பவுடர் கோட்டிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்னும் வந்து ரேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போயிடும். அதனால் அந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகே, செம்மையாக இருக்குண்ணா. ஆக்சுவலி நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஜியெல்லாம் கையில் பிடிச்சி பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. அவருக்குள்ளே மேல் ஃபீமேல் தனியாக வச்சுருக்கீங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூண்டு சைடில் வச்சுருக்கீங்களா, இது எதுக்குனா? ஆக்சுவலாக ஆ நல்ல இதுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நித்திஷ் ஆதித்யா அந்த டீம் ப்ளஸ்ஸு ஐநாவட்டில் கஜா அண்ணான் இருக்காங்க, அவங்க தான் அவனுக்கு இந்த ஆவரி ப்ளஸ் இந்த மெத்தட் கூண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அவர் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. இந்த மெத்தட் கூண்டு இது ரேஸ் அப்போ மெத்தட் பண்ணுறதுக்காக, அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அது மேலு ஃபீமேல் அதை காமிச்சு இது பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்காகன்றதை விட மஸ்ட்டு இதில் நான் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அரை இருக்குது. இப்போ இதுலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் குட்டி இருக்கும் பாருங்கள், எல்லாத்துலேயும் குட்டி இருக்கும் இல்லையா. இந்த வருஷம் யங்ஸ்டர் எடுக்கிறதுக்கு இது நான் வந்து ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறேன். இதில் என்னன்னு சொன்னால் இதுக்குள்ளே எதுக்காக இந்த கூண்டை பண்ணியிருக்கோன்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு எல்லா புறாவும் பார்த்தீங்கன்னா விங்ஸோடு வச்சுக்கலாம், விங்ஸோட வச்சுக்கலாம். வெளிலேருந்து புறா எட்டுன்னு வந்தாலும் விங்ஸோட வச்சுக்கலாம். அந்த ஒரு இதுக்காக தான் வந்து நான் இந்த ஆவரி நம்ம போட்டிருக்கிறோம். ஆவரிலே மெத்தட் கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விங்ஸோட இருக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பறக்க பாருங்க. ஓகே ஓகே. இப்போ வெளிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டருந்து புறா எட்டுன்னு வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு விங்ஸ் கட் பண்ணாமல் நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் வேண்டி இந்த ஆவரி ஆவரி உள்ள ஜதை கொண்டு வச்சுருக்கோம். நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம தான் இறங்கி எல்லா வேலையும் பண்ணணும். அந்த தீனி வைக்கிறது, சுத்தம் பண்ணுறது எல்லாமே. சப்போஸ் ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுலாம் யார்? ஆ நல்ல ஒரு கொஸ்டின் சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரோத் இயர் எல்லாருமே அவங்க லாஃப்டில் முடிஞ்ச அளவுக்கு இருப்பாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியே போகும்போது ஒரு சிலவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க வீட்லேயே கூட இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொன்னால் லாஃப்டில் செய்யணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா நம்ம கண்டிப்பாக வருவாங்க. மின்ட்டு சரவணன் இருக்கார், நித்திஷ் ஆதித்யா, நிறைய பேர் தண்டராஜி இவங்க எல்லாருமே இருக்காங்க, கூப்பிட்டா ஹெல்ப்புங்கன்னு வருவாங்க. இதை தவிர்த்துட்டு டெய்லி வேலை தீனி தண்ணி தான் வைக்கணும், அப்படி புறாவை பறக்க வைக்கணும், புறா உள்ளே தள்ளணும், தீனி வைக்கணும், தண்ணி வைக்கணும்னா எனக்கு வீட்டில் மெயினாக சப்போர்ட் பண்ணுறது யாரானா இந்த எல்லாமே குட்டி பசங்க தான். எனக்கு பசங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தை பார்க்கத்தான் சின்ன பசங்களாக இருப்பானுங்க, படிக்கிற நேரத்தில் கரெக்டாக படிக்கிறானுங்க. இவன் என் பெரிய பையன் டிக்ஷித்து, இவன் ரெண்டாவது தீபக் தர்ஷன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் கோகுலுவன், இவன் வந்து இப்போ முகுந்தன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ப்பு. புறாவோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புறாவை பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். ஆனால் எனக்கே வந்து நான் அந்த டைரி பார்த்தா தான் தெரியும், நோட்டில் எழுதி வச்சுருப்பேன் அதை பார்த்தா தான். ஆனால் இவன் எப்படின்னா அது அம்மா அப்பாவை வச்சு மூஞ்ச வச்சே சொல்லிடுவான். பெரிய புறாவை ஆனாலும் குட்டியில் பார்த்துட்டா கூட பெருசாக ஆகிற வரைக்கும் அது எதில் எடுத்ததுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக சொல்லுவான். அவ்வளோ மெமரி அவனுக்கு. இவனும் அந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் இவன் டென்த்து இவ்வளோ உள்ளே இறக்காமல் படிக்கிறான். படிக்க வச்சு பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவங்க போய் படிச்சுடுவாங்க. மற்ற நேரில் நாங்கள் எல்லா நேரம் நம்ம வந்து லாஃப்டில் பசங்களை கூட வச்சுக்க மாட்டோம். தேவையான போது பார்த்தீங்கன்னா வருவானுங்க. அதனால் இந்த குட்டி பசங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வந்து டெய்லி இந்த தண்ணி வந்து நான் வந்து டைரெக்டாக இதுலேருந்து பிடிக்க மாட்டேன், டேப்லேருந்து போர் போடும் போது பிடிக்கணும். இந்த ஒரு கடந்த 10 வருஷமாக எனக்கு வந்து என் தம்பி கந்தசாமின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வேலையாக இருக்கார், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அந்த தண்ணியை வந்து எனக்கு பிடிச்சி வைப்பார். ப்ளஸ் அவருடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ரேஸ் நேரத்தில் வந்து பேனியரை இறக்குறது, மேலேருந்து கீழே புறா எடுத்துகிட்டு போகணும், வண்டியில் எடுத்துகிட்டு போகணும், எதனா ஹெல்ப்னா எனக்கு வந்து ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். மற்றபடி வீட்டு ஒர்க்குக்கு என் ஒய்ஃப் எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தவிர்த்துட்டு இந்த குட்டி பசங்க தான் ஃபுல்லாகவே நமக்கு கூட இருக்கிறது எல்லாமே. இப்போ ரேஸ் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக நான் உட்கார்ந்துருந்தாலும் இந்த குழந்தைங்களாம் தான் என் கூட இருப்பாங்க, அது ஒரு பெரிய சப்போர்ட் தான் நம்மளுக்கு. இப்போ வந்து உங்கள் நீங்கள் வாங்கின கப்பு சர்டிஃபிகேட் பற்றிலாம் சொல்லுங்கள். சர்டிஃபிகேட்டே ஒரு தொகையான இது வச்சுருக்கீங்க, இதுலேயும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது. ஸோ உங்களோட அனுபவம்லாம் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மெட்ராஸ் ஓமர் கிளப்பு, இந்த கிளப்பில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் இந்த கிளப்பில் தான் இருக்கேன். இந்த இவ்வளோ சர்டிஃபிகேட் வின் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாத்தியார் ஆஷ்லி சார், அவர் ப்ளஸ் வந்து இன்னொரு வாத்தியார் வந்து டாக்டர் நோயல் கண்ணன், இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப்பில் அவர் சாரோட ஃபுரா ஐடியா எல்லாம் கொடுத்தாலுமே
சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் இது வந்து டீம் ஒர்க்காக தான் நம்ம இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டீம் ஒர்க்குன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ் கிளப்பில் இருக்கிற அந்த டீம் ஃபுல்லாகவே சார்லஸ் அண்ணன், வினோத், தன்ராஜ், மதி, சிகாமணின்னு அங்கே ஒரு டீமே இருக்குது, விக்கி, கிளிஃபர்டுன்னு இருக்காங்க. அங்கே இந்த பக்கம் நெசப்பாக்க எடுத்துட்டாலே நிதிஷ் ஆதித்யா ரொம்ப முக்கியம் எனக்கு. அவர் தான் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுப்பாரு. இந்த லாஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா வித ஐடியாவும் அவர் சொல்லுவார். நிதிஷ் ஆதித்யா சின்ன காத்தின்னு இருக்கிறான், அவன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நசீர், பன்னீர், அவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, லோகுன்றவங்களாம். ப்ளஸ் இங்கே எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் வாதியாரோட முக்கியமான ஆள் வந்து மின்ட்டு சரவணன், அவன் பக்கத்தில் மணி. அதே போல் இந்த மெடிசன் இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்கினதில்லை, எனக்கு ஒரு சீனியர் பர்சன் சொல்லி அதை தான் நம்ம லாஃப்டில் செய்கிறோம். அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ஆர்கே ராதாகிருஷ்ண அண்ணன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு மெடிசன் சம்மந்தப்பட்டதெல்லாம். அவர் சொல்கிற மெடிசன் நிறையவே எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் ஜெயராஜ் அண்ணன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டாக்டர் சரவணன் சார் இருக்காங்க அவங்க, இதுக்கப்புறம் சார்லஸ் அண்ணன், இந்த மாதிரி நிறைய சீனியர் பர்சன் இருக்காங்க. யாருன்னு இப்போ பேர் சொன்னால் பெரிய லெவலில் இருக்கும். இவங்கெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்ம பேர் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து மெயினாக வந்து இந்த கிளப்பை பற்றியும் சொல்லணும். ஆல்மட்ரா சோமர் கிளப்பில் போய் சேர்ந்தால் தான் பிரசிடென்ட் வந்து ஏஆர் தன்சிங் அண்ணாச்சு, ரொம்ப நல்லாவே என்ன பார்த்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளப்ல போய் சேர்ந்த நேரமா என்னன்னு தெரியல. நான் போனதுல இருந்து இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். அதே போல கப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன், எல்லாமே நான் மேல அட்டைப்பட்டியில போட்டு வச்சிருக்கதால சரி திடீர்னு வந்தீங்க அதனால கொஞ்சமா காமிச்சிருக்கேன். இந்த ஒரு சர்டிபிகேட்டுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் அடிக்கணும் சிறுபூர்ல 700ல ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷம். இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்கன்னா, கலர் உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னா இது வந்து ஓபன் ரேஸ் குடுக்குற சர்டிபிகேட். ஓபன் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 550 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் அடிச்சது. ஓபன் ரேஸ்னா அப்படினா சென்னையில் உள்ள எல்லாருமே யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணதுல 550ல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துருது. அதனால இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இது. ஓகே, இந்த சர்டிபிகேட்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்க சொன்னீங்க एक्चुअली. ஆமா, பாத்தீங்கன்னா நான் 2010 ரேஸ் விடுறேன் ஆல்மட்ரா சோமர் கிளப்பில். கடந்த 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த சாம்பியன்ஷிப்பு பட்டேன். இந்த 2020 தான் நான் சாம்பியன் ஆனேன். அதனால் இந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய கனவுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கனவு ஆனது வந்து இந்த 2020 சாம்பியன் ஆல்மட்ரா சோமர் கிளப்பில் சாம்பியன் ஆயிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான். மற்றபடி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் அந்த கிளப்பில் போய் சேர்ந்தது. ப்ளஸ் என் வாதியாருங்க, என் கூட இருக்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பசங்க இவங்கெல்லாம், அதில் தம்பி பையன் இன்னொருத்த கிரிதரன் இருக்கான், அவன் வந்து இப்போ வரல. எல்லாம் இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி தேனாம்பேட்டை குமார்னா தெரிகிற அளவுக்கு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, விடுபட்டு போயிருக்கலாம். எல்லாரையும் நம்மளால் டக்குன்னு ஒரே நேரத்தில் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியல. எல்லாரும் சேர்ந்த டீம் ஒர்க் தான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வெற்றி காரணம். பீஜன் வளர்க்குறதுலே பார்த்தீங்கன்னா பெரியவங்களை வந்து சின்ன பசங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ரேஸ் விடணும், பீஜன் வளர்க்கணும் அப்படின்ட்டு. இதில் என்ன தான் கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்படி வளர்க்குறீங்க, ரேஸ்லாம் விடுறீங்க, ஸோ இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது ஆக்சுவலாக? ஆ, கரெக்டான கொஸ்டின், நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் பிஜன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புறா ஃபீல்டில் இருக்காங்க. சின்ன பசங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கீங்க. சின்ன பசங்களை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறது இல்லை. படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டோம், அவங்கள படிக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். சும்மா இருந்து கூட வந்து பார்த்துப்பாங்க. நல்ல ஹேபிட் என்னென்னு சொன்னால் இந்த ரேசிங் பிஜன் வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான், ரேஸு புறா வளர்க்குறவங்க பொதுவாக வந்து கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ சாயந்தரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு லாஃப்ட்டில் தான் இருக்க பார்ப்பாங்க. அதே போல் இன்றைக்கி சண்டேன்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாஃப்ட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் ஒரு மத்தியானம் வரைக்கும் இப்படியே போயிடும். திருப்பி ஈவினிங் வந்தாலும் இந்த லாஃப்ட்டு தான் எங்களுக்கு வந்து. இப்போ பொதுவாக டைம் போகல, டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து இந்த புறா வளர்க்குறவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. டைம் பத்தலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த புறா வளர்க்குறதுல மேலே வந்தாலே அந்த எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதான் ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நான் 2010 ஆரம்பித்ததோட இன்றைக்கி வந்து கிளப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளப்பு சென்னையில் ஒரு 17 கிளப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.